வணக்கம் பெற்றோர்களே, இன்னைக்கு குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது பற்றி நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்கு. குழந்தையோட உச்சி உன்ன மூடலைங்க டாக்டர், அப்போ மொட்டை அடிக்கலாமான்னு சந்தேகம் கேட்பாங்க. சிலர் காது குத்தும்போது வலிக்காமல் இருக்கிறதாவது ஆயின்மெண்ட் இருக்குங்களாமா, அது என்னங்க தர முடியுமா, காது குத்துனா சீ பிடிக்குதுங்கிறாங்களே சீ பிடிச்ச இடத்துல சீமன் வைக்கலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வரும். அதை பற்றி நாம் பார்க்கலாம். மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது நிறையா சமூகத்தில் மதங்களில் ஒரு தொடர்ச்சியான ஒரு சமுதாய வழக்கமாகவே இருந்து வந்துட்டுருக்கு. இந்து சமயத்தில் மட்டுமில்லை, இஸ்லாமிய சமுதாயத்திலும் புத்த சமூகத்திலும் யூதர்களிடமே இந்த பழக்கம் இருந்து வருது. அதனால் மொட்டை அடித்தா நல்லது அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய மதத்தினர் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு உறுதியாகிறது. நாம் மொட்டை அடிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லுவோம் தெரியுங்களா? மொட்டை அடித்தா குழந்தைக்கு நல்ல முடி வளருங்க அப்படிம்பாங்க. ஆனால் இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடித்து வழுக்கத்தலை இருக்கிறவங்களுக்கு மொட்டை அடித்தா முடி வளருமா? வளராது. முன்மண்டையில் இருக்கிற முடி சீக்கிரத்தில் போயிடும், பின்மண்டையில் இருக்கிற முடி கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இது எல்லாமே அந்த முடி வளர்வதற்குரிய ஹார்மோனை பொறுத்தது. மொட்டை அடித்தா மண்டை குளிர்ச்சி ஆகும்பாங்க. வெய்ய காலத்தில் மொட்டை அடித்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? சந்தனம் பூசினா வேணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், மற்றபடி மொட்டை அடிக்கிறதுக்கும் தலை குளிர்ச்சி ஆகிறதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. சந்தனம் பூசினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகுனா, மொட்டை அடித்தோம்னா நல்ல மண்டை பளபளன்னு இருக்கிறதுனால வெயில் பட்டு விட்டமின் டி உற்பத்தி அதிகமாகும். அது குழந்தைகளுக்கு உபயோகமாக இருக்கும். இது தவிர மொட்டை அடிக்கிறதுனால மூளை வளர்ச்சி ஆகும், மொட்டை அடிக்கிறதுனால நரம்பு வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இல்லைங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு இப்போது திருப்பதியில் ஆரம்பித்து நம்ம ஊர் கோயில் வரைக்கும் எல்லாரும் கத்தியை பயன்படுத்தும்போது இந்த பிளேடை போடுற மாதிரி கத்திகளை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் ஒருத்தரிடமிருந்து மற்ற குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவது ரொம்ப நல்லா குறைஞ்சிருச்சுங்க. நீங்கள் மொட்டை அடிக்கும்போது குழந்தைய மடியில் வச்சிருக்கிற மாமாவோ தாத்தாவோ நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு சரியாக வாகா அவர் தலை முடிய சரிக்கும் நாவிதற்கு இது கொடுத்தோம்னா சுலபத்தில் செஞ்சிருவாங்க. நிறைய அவங்கெல்லாம் அதில் ஒரு பெரிய விற்பனர்களாக இருப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை, காயம் ஏற்படாமல் செஞ்சிருவாங்க. உச்சி கூடலை அப்படிங்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். ஏன்னா உச்சி கூடுறதுக்கு 18 மாதம் வரைக்கும் கூட சில குழந்தைகளுக்கு ஆகும். இது வரைக்கும் தள்ளிப்பட முடியாது. ஒத்தப்பட மாதத்தில் சாதாரணமாக 9-11 மாதத்தில் மொட்டை அடிக்கணுங்கிறது தான் எல்லாத்தினுடைய ஆசையாக இருக்கும். அடுத்தது மொட்டை அடித்ததுக்கப்புறம் சந்தனம் தரவுனா குழுகுழுன்னு இருக்கும். வேறு ஏதாவது மருந்துகள் தரணுமா அப்படின்னா சாதாரணமாக தேவையில்லை. தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் வெகு சுலபத்தில் லேசான கீரலோ காயம் மாதிரி ஏற்பட்டிருந்தாலும் சரியாயிடும். அடுத்து காது குத்துறது. காது குத்தும் போது சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்கும். குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, யாருக்கு உடம்புல எந்த உறுப்பையும் தொலைச்சிட்டு போகிற ஒரு எந்த ஆணி இருந்தாலும் சரி, அல்லது ஊசி இருந்தாலும் சரி, அல்லது காது குத்தும் போது பயன்படுத்துகிற தட்டான் அந்த ஊசி மாதிரி இருக்கிறது இருந்தாலும் சரி, அது சுத்தமாக இருக்கணும், அசுத்தம் இருக்கக்கூடாது, நோய் தொற்று நீக்கப்பட்டிருக்கணும். இதுதான் நம்ம முன்னாடி மனசில் வச்சுக்கணும். அது தவிர அதை குத்துறவங்களுக்கு கை சுத்தமாக கழுவிருக்க வேணும். கையில் சோப்பு போட்டு கழுவிட்டு சானிடைசரை போட்டு சுத்தம் செஞ்சுக்கலாம். கிருமி நாசினி ஏதாவது இருந்தாலும் பயன்படுத்தலாம். அல்லது அவங்க வச்சிருக்கக்கூடிய மற்ற மருந்துகளையும் கைக்கு போட்டு சுத்தம் செஞ்சுக்கலாம். தட்டான் ஊசியை கிருமி நாசினி திரவத்தில் போட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து கையை சுத்தமாக கழுவி குத்துவதற்கு பிறகு பயன்படுத்தலாம். குத்துற காதில் 2 பக்கம் காதலையுமே மரத்து போகிற மருந்து ரிலாக்ஸ் அப்படிங்கிற பேர்லேயும் பல பேர்களையும் கிடைக்குது. அதை அவங்க குழந்தைக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு விட்டு அந்த அட்டைப்பொட்டியிலேயே ஒரு பிளாஸ்திரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஒட்டி விட்டுட்டோம்னா மரத்து போயிடும். 6 மணி நேரத்துக்கு வரைக்கும் குழந்தைக்கு வழியே தெரியாது. அப்புறம் என்னங்க, நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் சொன்ன மாதிரி குத்தும் பொற்கொள்ளரோ அல்லது மற்ற இடங்களில் நீங்கள் பியூட்டி பார்லர்லேயோ மருத்துவமனையில் போனீங்கன்னா கையை சுத்தமாக கழுவி கிருமி தொற்று நீக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தி
அவங்க காது குத்தும் போது உள்ள நோய் தொற்று ஏற்படாது, கிருமிகள் உள்ள போகாது. அதனால குழந்தைக்கும் மரத்து போற மருந்த பயன்படுத்தினால வலி இருக்காது, சீல் பிடிக்காது. சீல் பிடிக்கும் போது தான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு தோணுது. சீமெண்ணெய்க்கு வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு நம்பிக்கை. சீமெண்ணெய்க்கு தயவு செய்து வைக்காதீங்க. ஒருவேளை இந்த சரியான முறையில் அவங்க காது குத்துலேருந்தால் அந்த குழந்தைக்கு ஏதாவது சீல் கொத்தொற்று இருந்தால் போட்டிருக்கும் கம்மலையோ கடுக்கனையோ நீக்கிவிட்டு மருத்துவரிடம் போனீங்கன்னா அந்த சீல் தொற்று சரியாகிறதுக்கு நோய்க்கொல்லி எதிர்ப்பு மருந்துகளை தருவாங்க, தடவரத்துக்கு மருந்து தருவாங்க. குறிப்பிட்ட காலம் நீங்கள் அதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கம்மலையோ கடுக்கனையோ போட்டுக்கலாம். அதனால் பெற்றோர்களே, வருமுன் காப்போம் என்பது ரொம்ப முக்கியம். அசுத்தமான தட்டான் குச்சியை பயன்படுத்தாமல் சுத்தம் நீ செய்து நீக்கப்பட்ட கைகளை, நல்லா சுத்தமாக இருக்கிற கைகளை பயன்படுத்தி அவங்க காது குத்து செய்யும்போது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆபத்தும் வராது. நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா சீல் பிடிக்கிறதுல ஆரம்பித்து காது குருத்தெலும்பு பாதிக்கும் வரை பிரச்சனைகள் ஏற்படலாம். காது சுத்தியும் புண் அந்த மாதிரி எல்லாமே ஏற்படலாம். நெறிக்கட்டு வரலாம், காய்ச்சல் வரலாம். அதனால் நாம் சொன்ன விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைகள் சிறப்பாக, சிரமம் இல்லாமல், அழாமல் மொட்டை எடுத்து காது குத்தி நாமளும் நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு வைக்க வேண்டிய மொய்ப்பணத்தையும் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு எந்த சிரமம் இருக்காது. மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.